Hello friends, welcome to my channel Electrical Master. In the channel la full electrical designing plus electrical maintenance and electrical construction oriented enna electrical motor generator transformer oda function practical oriented nu discuss pannuvom. So iniki nama enna topic paaka porom na or electrical motor oda full load current eppadi calculate pandrathu even it is single phase ah irundhalum three phase irundhalum eppadi panna porangiradhu dhaan இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்புறம் இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. ஸோ எங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிட்ருக்கும். ஓகே, இன்றைக்குள்ள வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபுல் லோட் கரண்ட் ஆஃப் த மோட்டர்னால் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனி எலக்ட்ரிக்கல் மோட்டார் வெதர் இட் இஸ் ஏசிஆர் டிசி while it's running time, it's consumed a full load current to give the rated output. It's called full load current. So, எந்த மோட்டர் என்ன ஆனாலும் அது வந்து சம்திங் ஒரு கரண்ட்டை அப்சர்வ் பண்ணும், அதுதான் ஃபுல் லோட் கரண்ட். ஓகேவா, இந்த ஃபுல் லோட் கரண்ட்டை ஐஎன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் இட்ஸ் ஐஎல்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஃபுல் லோட் கரண்ட்டை எதுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னா மோட்டரோட மோட்டரோட ஸ்டார்டரோட ப்ராப்பர் சைஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அண்டு மோட்டரோட பிரேக்கர் அண்ட் மோட்டரோட கேபிள் சைஸிங் இதெல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு மோட்டரோட ஃபுல் லோட் கரண்ட்டு இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஹவு டு வி கால்குலேட் த ஃபுல் லோட் கரண்ட், எப்படி ஃபுல் லோட் கரண்ட்டை கால்குலேட் பண்ண போகிறோம், இதுதான் மேஜர் பார்ட். சப்போஸ் நம்ம இங்கே நம்ம எல்லாருமே தெரியும் எலக்ட்ரிக்கல் ஃபார்முலா பவர் சீக்குவல் டு வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட், தட் இஸ் ஃபார் த அது வந்து டிசிக்காக உள்ளது. அதே நம்ம ஏசிக்கு எடுத்துக்கிட்டோம்னா பவர் இட்ஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ, அதாவது 1.73 மென்ஷன் பண்ணியிருக்கேன், 1.73 இன்ட்டு வோல்டேஜ் கரண்ட் பவர் ஃபேக்டர் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் த மோட்டார். ஓகே, இதே நம்ம சிங்கிள் ஃபேஸ் கால்குலேட் பண்ண போகிறோம்னா பவர் இட்ஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் கரண்ட்டு பவர் ஃபேக்டர் எஃபிஷியன்சி இது மட்டும் போட்டால் போதும். ஸோ நம்ம இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், அதை எடுத்துட்டு நம்ம எப்படி ஃபுல் லோட் கரண்ட்டை கால்குலேட் பண்ணுங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 50 Hz மோட்ரு வந்து இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கேன், சாரி 50 HP மோட்ரு அண்டு த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்ரு. ஓகே, அதோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் 415 வோல்ட்டு, ஃப்ரீக்வன்சி 50 Hz, அதோட ரன்னிங் ஸ்பீட் 1500 அண்ட் பவர் ஃபேக்டர் 0.8 லேகிங் அண்ட் எஃபிஷியன்சி 90%. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு எப்படி ஃபுல் லோட் கரண்ட்டை கால்குலேட் பண்ண போகிறோங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட டேட்டா இல்லை, அந்த கொஷின்லேருந்து நம்ம டேட்டா என்னென்ன கிடச்சதுன்னா மோட்டரோட ஹெச்பி ரேட்டிங் 50, வோல்டேஜ் 415, ப்ளஸ் பவர் ஃபேக்டர் 0.8 அண்ட் எஃபிஷியன்சி 0.9. ஓகே, ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும், பவர் இட்ஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ இன்ட்டு வோல்டேஜ் கரண்ட் பவர் ஃபேக்டர் அண்ட் எஃபிஷியன்சி. இதில் நமக்கு என்ன தேவைன்னா அந்த கரண்ட் I மட்டும்தான் வேணும். ஸோ I மட்டும் இங்கே வச்சுட்டு மற்றதெல்லாம் அப்படி டிவைடில் கொண்டு போனோம்னா பவர் இட் டிவைடட் பை ரூட் த்ரீ 1.732 இன்ட்டு 415 தட் எஃபி பவர் ஃபேக்டர் 0.8 அண்ட் எஃபிஷியன்சி 90%. ஸோ அதை கன்வெர்ட் பண்ணோம்னா 0.9. ஸோ இந்த வேல்யூலாம் இன்ஸ்டர்ட் பண்ணோம்னா 50 HP இன்ட்டு 746. எதுக்குன்னா இங்கே ஒரு ஹெச்பி நம்மளுக்கு நம்ம இங்கே வந்து எல்லாத்தையும் வாட்ஸில் கன்வெர்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் ஒரு ஹெச்பி இட்ஸ் ஈக்குவல் டு 746 வாட்ஸு. ஸோ அதனால் 50 HP இன்ட்டு 746 எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஹோல் வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து மல்டிப்ளை பண்ணால் 517.5 வருது. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஃபுல் லோட் கரண்ட் ஆஃப் த மோட்டர்ஸ், திஸ் இஸ் ஃபுல் லோட் கரண்ட் ஆஃப் கிவன் மோட்டார் இஸ் 72 ஆம்பியர். ஸோ நம்ம இது மூலமாக நம்ம எந்த மோட்டர் இருந்தாலும் அதோடய ஃபுல் லோடு கரண்ட்டை ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். சப்போஸ் அது சிங்கிள் ஃபேஸாக இருந்ததுன்னா இங்கே வோல்டேஜ் சிங்கிள் ஃபேஸ் 240 வோல்ட் மாறப்போது இந்த 1.732 ரிமூவ் பண்ணிடணும், பாக்கி எல்லாமே அதே தான் சேம். அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அந்த ஃபுல் லோடு கரண்ட்டை கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ ஃபுல் லோடு கரண்ட்டை கால்குலேட் பண்ணியாச்சு. இந்த ஃபுல் லோடு கரண்ட்டு லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்தேன் எங்கெங்கே அது யூஸ் ஆகுதுன்ட்டு. மோட்டார் இப்போ லைக் நம்ம நார்மலாக ஒரு இண்டக்ஷன் மோட்டர்னா அதுக்கு டெஃபினட்டாக ஒரு ஸ்டார்டர் தேவைப்படும், அதை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதோட ஸ்டார்டரோட சைஸ்
எப்படி நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அதோட பேசிக் எல்லா கால்குலேஷனுக்குமே நம்ம ஃப்ளோட் கரண்ட்டை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நம்ம ஃப்ளோட் கரண்ட் ஆஃப் மோட்டர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணது. ஈவன் அதை வந்து ஸ்டார்டரோட கான்டாக்டர் சைஸு, ஸ்டார்டரில் இருக்கிற ப்ரொடெக்ஷன் ஓவர்லோடு ரிலே சைஸு அண்ட் எம்சிபியோட சைஸு இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க வித் ஃப்ளோடு கரண்ட்டுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் இது ஃபுல்லோடு கரண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டோம், அது எதுக்கு யூஸ் ஆகுங்கிறத பார்த்துக்கிட்டோம். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுனாலும் கமெண்டில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இனி நெக்ஸ்ட் வீடியோலையும் இதோட கண்டினியூட்டியை நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.